பண்ணா நீங்க ஆன்சர் என்னன்னு பண்ணணும், டூன்னு ஆன்சர் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல உள்ள நம்பரை வந்து நீங்க சால்வ் பண்ணணும். சர்சன் இண்டிசஸ்னு ஒரு கிளாஸ் வரும், அதுல இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டூ வந்து பவர்ல இருக்கிற இந்த டூ ஈக்குவல் டு அந்த பக்கம் போயில ஒன் பை டூ மாறும். ஒன் பை டூ இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட். அது சர்சன் இண்டிசஸ் கிளாஸ்ல பாக்கலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளதான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ்ல இருக்கும், நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 144 இருக்குன்னா நீங்க உங்களோட ஆன்சர் என்னது, 12 தான் உங்களோட ஆன்சர். ஏன்னா 12 ஸ்கொயர் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 144 வருதா. அதாவது இந்த ரூட் 144 அதோட மீனிங் என்னது, இந்த 144 நான் 12 × 12 எழுதலாம். 12 ஸ்கொயர்னா அதானே, ஸ்கொயர்னா என்னது, அதே நம்பரை நான் இன்னொரு தடவை வச்சு பெருக்க போறேன், 12 ஸ்கொயர். இப்ப ஸ்கொயர் ரூட்னா உள்ள ரெண்டு நம்பர் இருந்தா நான் வெளியே என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் ஆன்சர் எழுதிக்கலாம் தானே. அப்போ 12 ஸ்கொயர் பண்ணுனா எனக்கு இந்த ஆன்சர் வரும். அப்ப இந்த 144 ரூட் எடுத்தா ஆன்சர் எனக்கு என்னன்னு வரப்போகுது, 12 வரப்போகுது. ஓகேயா? சோ இதுல நான் நோட் பண்ண வேண்டிய திங் என்னன்னா, ஒன்னுன்னு முடியற நம்பரை ஸ்கொயர் பண்ணா எனக்கு ஆன்சர் ஒன்னுன்னு வந்திருக்கும். அதே மாதிரி கீழே இங்க பாருங்க, 9 முடியற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்னன்னு தான் வரும், ஒன்னுன்னு முடியும். அப்போ உங்களுக்கு ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் ஒன்னுன்னு முடியற சம்திங், ஒரு நம்பர் ஒன்னுன்னு முடியற நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணதுனால வந்த நம்பரா இருக்கும் தெரியுமா, ஒன்னு ஸ்கொயர் பண்ணதுனால வந்ததா இருக்கும், ஒன்னு முடியற நம்பர் ஸ்கொயர் பண்ணதா வந்தா இருக்கும், இல்லாட்டி 9 முடியற நம்பரை ஸ்கொயர் பண்ணதா வந்ததா இருக்கும். அப்ப ரெண்டு சான்ஸ் இருக்கா, ஏன்னா 1 ஸ்கொயரும் ஒன்னுன்னு தான் முடியும், 9 ஸ்கொயரும் ஒன்னுன்னு தான் முடியும். 81 இங்க பாருங்க, இந்த 19 ஸ்கொயர் பாருங்க ஒன்னுன்னு தானே முடியுது, இங்க 29 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பாருங்க ஒன்னுன்னு தானே முடியுது. புரியுதா? அப்போ ஒன்னுக்கு எனக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு, என்னது, ஒன்னுன்னு இருக்கலாம் 9 இருக்கலாம். அதே மாதிரிதான் 4 முடியற நம்பரை பாருங்க, 4 முடியறதுக்கு 2 ஸ்கொயராகவும் இருக்கலாம், 2 ஸ்கொயர் பண்ணதுனால எனக்கு 4 முடிஞ்சிருந்திருக்கலாம், அல்லது 8 ஸ்கொயர் பண்ணதுனாலயும் என்னன்னு முடிஞ்சிருந்திருக்கலாம், 4 முடிஞ்சிருந்திருக்கலாம். அப்போ உள்ளுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப ரூட் 144 இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இது இங்க நமக்கு ஆன்சர் தெரியும், இது 12 தானே, பெரிய நம்பர் கொடுக்கும்போது தெரியாதுல்ல. சோ இங்க லாஸ்ட் டிஜிட் 4 முடிஞ்சிருக்கா, அப்போ 4 முடிஞ்சதுனால இருக்கலாம், ஐ மீன் 2 முடிஞ்சதுனால இருக்கலாம், அல்லது என்ன இருக்கலாம், 8 முடிஞ்சதுனால இருக்கலாம். ஏன்னா 8 ஸ்கொயர் பண்ணதுனாலயும் எனக்கு இந்த 4 வந்திருக்கலாம். அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் பாருங்க, 3 இந்த 9 எதுக்கு வந்திருக்கலாம், 9 எப்படி வந்திருக்கலாம், 3 ஸ்கொயர் பண்ணதுனால 9 வந்திருக்கலாம், அல்லது 7 ஸ்கொயர் பண்ணதுனால 9 வந்திருக்கலாம், 9 முடிஞ்சிருந்திருக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி 6 பாருங்க, 4 ஸ்கொயர் பண்ணதுனால 6 வந்திருக்கலாம், 6 ஸ்கொயர் பண்ணதுனால 6 முடிஞ்சிருந்திருக்கலாம். பட் 5 மட்டும்தான் 1 5 ஸ்கொயர் 25, அது மட்டும்தான், 5 மட்டும்தான் 1 சரியா. கியூப் ரூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கம்பாரிசன் ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டான்னு பார்த்தா கியூபுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இங்க பாருங்களேன், ஒரு நம்பருக்கு நமக்கு ரெண்டு சான்சஸ் வந்திருக்கா, ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னுன்னு முடிஞ்சா இங்க நம்ம என்ன எழுதிருக்கிறோம், 1 ஒரு சான்ஸ் வருது, 9 ஒரு சான்ஸ் வருது, அடுத்து 4 முடியுதுன்னா 2 ஒரு சான்ஸ் வருது, 8 ஒரு சான்ஸ் வருது, அடுத்து 9 முடியுதுன்னா எனக்கு என்னது, 3 ஒரு சான்ஸ் வருது, 7 ஒரு சான்ஸ் வருது, 6 முடியுதுன்னா 4 ஒரு சான்ஸ் வருது, 6 ஒரு சான்ஸ் வருது, 5 மட்டும் 5 சரியா. இப்படி ரெண்டு சான்சஸா வருதா ப்ராபபிலிட்டி படி. ஆனா கியூப் ரூட்ல அப்படி வராது, எல்லா நம்பருக்கும் 1 தான் வரும். சோ கியூப் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரியா. சோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டா எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பாக்கலாம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், ரூட் ஆஃப் 2304. ஓகே, இந்த நம்பருக்கு கவனிங்க, ஃபர்ஸ்ட் 50 ஸ்கொயர்ஸ் வந்து நீங்க படிச்சு முடிச்சிடணும் சரியா. கியூப்ல ஒரு 30 வரைக்கும் வந்து படிச்சு வச்சிருந்துருக்கணும். ஓகே, எனிவே 50 வரைக்கும் படிச்சவங்களுக்கு இந்த இந்த நம்பர் என்னன்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பட் தெரியாதவங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. இப்படி ஒரு பெரிய நம்பர் ரூட்டுக்குள்ள இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், இது ஸ்கொயர் ரூட்னு மீனிங் சரியா. ஒண்ணுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் நடத்தும், கியூப் ரூட்னா இந்த இடத்துல 3 மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க சரியா. ஓகே, இப்ப கவனிங்க, ஸ்கொயர் ரூட் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டெப் என்னதுன்னா லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் இங்க என்னன்னு இருக்கு, 4 வந்திருக்கா. அப்போ இந்த 2304 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது, ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணதுனால வந்த நம்பர் தான் இந்த 2304. ஓகே, எப்பயுமே எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த ரூட்டுக்குள்ள வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாம ரூட் வருதுன்னா அது அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்ஸ், அது அடுத்தடுத்து போக பார்க்கலாம், சர்சன் இண்டிசஸ் பேஸ் பண்ணதெல்லாம் சரியா. இதுல இங்க பாருங்க, 4 முடிஞ்சிருக்கா, அப்ப 4 முடிஞ்சா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணதுனால எனக்கு 4 முடிஞ்சிருக்கும், 2 முடியற ஒரு நம்பரால ஸ்கொயர் பண்ணிருந்தா எனக்கு 4 முடியும்,
அதே மாதிரி 8 ஸ்கொயர் 64 நம்ம அப்படி பார்த்தோமா, அப்ப 2 முடிகிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருந்தாலும் 4 வந்திருக்கும், 8 முடிகிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் 4 வந்திருக்கும். அந்த அந்த பாசிபிலிட்டிஸை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிருங்க சரியா. அந்த பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க, இது ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால கடைசி 2 டிஜிட்டை விட்டுருங்க, இந்த கடைசி 2 டிஜிட்டை விட்டுருங்க. இது ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால கடைசி 2 டிஜிட்டை விடுறேன், அதே கியூப் ரூட்டா இருந்தா கடைசி 3 டிஜிட்டை விடுவேன், புரியுதா? இது ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் டிஜிட்டை வச்சு பாசிபிலிட்டிஸ் செக் பண்றது, செகண்ட் ஸ்டெப் லாஸ்ட் 2 நம்பரை விடுறது. ஏன், இது ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால. ஓகே, 2 நம்பரை விட்டாச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு என்னது இருக்கு, 23 மட்டும் இருக்கா? 23க்கு பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர் என்னது, அதாவது 23க்கு உள்ளேயே இருக்கணும், 23 தாண்டிடக்கூடாது. இப்ப 23க்கு பக்கத்துல 25 வரும், ஆனா 25ங்கிறது 23 எக்ஸீட் ஆயிடும், தாண்டி போயிடும். சோ 23க்கு உள்ள வர்ற ஸ்கொயர் நம்பர் என்னது, 16 தான் என்னோட ஸ்கொயர் நம்பர், புரியுதா? ஏன்னா 4 ஸ்கொயர்ஸ் வந்து 16, 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும், 5 ஸ்கொயர் 25 மாறிடும், இந்த 23 தாண்டி போயிடும். சோ நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை எழுதக்கூடாது. சோ 4 ஸ்கொயர் 16, இந்த 16 எங்க இருந்து வந்தது, 4 ஸ்கொயர் பண்ணதுனாலதான் வருது. இந்த 16 எதை ஸ்கொயர் பண்றதுனால வருது, 4 ஸ்கொயர் பண்றதுனால வருது. அந்த 4 இந்த இடத்துல இருக்கும், அந்த 4 என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இருக்கும். திரும்பியும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணணும். சோ லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணும்போது பாசிபிள் இங்க 4 இருக்கு, 4 எப்படி முடியலாம், 2 ஸ்கொயர் பண்ணதுனால முடியலாம், அல்லது 8 ஸ்கொயர் பண்ணதுனால முடியலாம், 4. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதணும். அடுத்த ஸ்டெப் 2 டிஜிட்டை விடணும், கடைசியில இருந்து 2 டிஜிட்டை விட்டுறணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ங்கிறதுனால கியூப் ரூட்னா 3 டிஜிட்டை விடுவேன். ஓகே, அப்ப 2 டிஜிட்டை விட்டுட்டா மிச்சம் இருக்கிற நம்பர் எனக்கு 23, மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது, 23. சோ 23க்கு பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர், 23க்கு உள்ளேயே பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர் 16 தான். அந்த 16 எதை ஸ்கொயர் பண்ணியிருந்தா வந்துருந்திருக்கும், 4 ஸ்கொயர் பண்ணியிருந்தா வந்திருக்கும். இப்போ இங்க லாஸ்ட்ல வந்து இந்த 4 எதை ஸ்கொயர் பண்ணா வந்திருக்கும், 2 ஸ்கொயர் பண்ணா இல்ல 8 ஸ்கொயர் பண்ணான்னு பாக்குறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 16 எதை ஸ்கொயர் பண்ண வந்திருக்கும், 4 ஸ்கொயர் பண்ண வந்திருக்கும். சோ இங்கேயும் 4, இங்கேயும் 4. இப்போ இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் என்னோட ஆன்சர், 42 இல்லாட்டி 48, இதுதான் என்னோட ஆன்சர். அதை நான் எப்படி செக் பண்றது, 42 48 நான் எப்படி கன்சிடர் பண்றதுன்னா, கவனிங்க, இந்த எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 10th பிளேஸ்ல 4 இருக்கா, இந்த 4 அடுத்த நம்பரால பெருக்கி பாருங்க, 4 அடுத்த நம்பர் என்னது, 5 தான், 4 அடுத்த நம்பர் 5. அந்த 4 அடுத்த நம்பரால பெருக்கினீங்கன்னா ஆன்சர் என்னன்னு வரும், 20 வருமா? 4 அடுத்த நம்பரால பெருக்கினா ஆன்சர் என்ன வரும், 20 வரும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 20 உள்ள இருக்கிற 23 கூட கம்பேர் பண்ணுங்க, 20 விட உள்ள இருக்கிற 23 பெரிய நம்பரா சின்ன நம்பரா, பெரிய நம்பர். 23 வந்து என்னது, கிரேட்டர் தன் 23 வந்து பெரிய நம்பர். அப்போ இந்த 2ல பெரிய நம்பரை உங்க ஆன்சரா செலக்ட் பண்ணணும், அதாவது 48 தான் என்னோட ஆன்சர், கிடையாது. லாஸ்ட் ஸ்டெப்ப திரும்பியும் சொல்றேன், இந்த 16 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, 4 எழுதியிருப்பீங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 4 அடுத்த ஸ்டெப் அடுத்த நம்பரால மல்டிபிள் பண்ணணும், 4 அடுத்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு 4 அடுத்த நம்பர் 5, 4 × 5 வந்து 20 வரும். 20 விட உள்ள இருக்கிற நம்பர் பெரிய நம்பரா சின்ன நம்பரா, 20 விட உள்ள இருக்கிற 23 பெரிய நம்பர். அப்ப இந்த 2ல 42 and 48 பெரிய நம்பர் தான் என்னோட ஆன்சர்னு எடுக்கணும், 48 தான் என்னோட ஆன்சர். ஒருவேளை உள்ள இந்த இடத்துல 19 இருக்குன்னு வச்சுக்கலாமே, உள்ள வந்து இந்த இடத்துல 19 இருந்தது, அப்ப அது 20 விட எனக்கு என்னது, சின்ன நம்பரா, அப்ப நான் இங்க 42 எடுத்துருந்துருப்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், புரியுதா? அப்போ இந்த வந்த 20 விட உள்ள இருந்த நம்பர் சின்ன நம்பரா இருந்தா நான் வந்து இங்க ஆன்சர் சின்ன நம்பர் 42 எடுத்துருப்பேன், ஆனா இங்க 23 இருக்கு பெரிய நம்பர் தானே, சோ 48 எடுத்துருப்பேன். இது புரியுதா? அப்ப அடுத்த சமயம் நீங்க செஞ்சிடலாமா? ஓகேயா? இப்ப கவுனிங்க, இது ஒண்ணு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணணும். என்னன்னு முடிஞ்சிருக்குது, 6 முடிஞ்சிருக்கு. அப்ப 6 முடியறது நமக்கு, கவனிங்க, இந்த டேபிள்ல 6 முடியறதுக்கு சான்ஸ் எப்படி இருக்கு, 6 ஸ்கொயர் பண்ணாலும் 6 முடியும். இங்க பாருங்க, 4 ஸ்கொயர் பண்ணாலும் 6 முடியும் தானே, அப்ப 2 சான்ஸ் இருக்கு எனக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளதான் க்வெஸ்சன் குள்ள கொடுத்துருக்கான், அப்ப நான் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள 2 சான்ஸ் எழுதணும், 1 4 இன்னொன்னு 6, சரியா? 1 4 இன்னொன்னு 6.
ஃபோரை ஸ்கொயர் பண்ணதுனால சிக்ஸ் முடிஞ்சிருக்கலாம், சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணனால சிக்ஸ் முடிஞ்சிருக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னது, லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டுறணும், லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டுறணும். அப்ப மிச்சம் என்னது இருக்கு, 92 இருக்கு. 92 பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர் என்னது, 92 தாண்டிடக்கூடாது. 92 உள்ளுக்கே 9 ஸ்கொயர் 81, 9 ஸ்கொயர் எவ்வளவு 81, 10 ஸ்கொயர் 100 போயிடும், அது 92 தாண்டிடும். சோ இதை எழுத வேண்டாம், 92 தாண்டிடும், இதை எழுத வேண்டாம். அப்ப 81 தான் எனக்கு 92 பக்கத்துல வர்ற ஒரு ஸ்கொயர் நம்பர். அந்த 81 எதை ஸ்கொயர் பண்ணி தான் வந்திருக்கும், 9 ஸ்கொயர் பண்ணாதானே வரும். சோ இந்த இடத்துல நான் 9 எழுதிருவேன், இங்கேயும் நான் 9 எழுதிருவேன். ஓகேயா, இப்ப கவனிங்க, அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த 9 அடுத்த நம்பரால பெருக்கணும். 9 அடுத்த நம்பர் என்னது, 10. அப்ப 9 × 10 எவ்வளவு, 90. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 90 விட உள்ள இருக்கிற 92 பெரிய நம்பரா சின்ன நம்பரா, பெரிய நம்பர். உள்ள இருக்கிற 92 என்ன நம்பர், பெரிய நம்பர். அப்ப இங்க ஆன்சர் என்னது, 96 பெரிய நம்பர் தான் என்னோட ஆன்சர், 96 பெரிய நம்பர் தான் என்னோட ஆன்சர். புரியுதா? இப்ப அடுத்த சம்சம் நீங்க செய்றீங்களா, கவனிங்க. ரெண்டுக்கு நீங்க சொல்லுங்க டக்குன்னு. சார் மணிகண்டன் சார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டுமா சார்? சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில வந்து ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து ஈவினிங் 6 PM to 8 PM 2 hours நீங்க ஏதோ டைம்ல வந்து லாகின் பண்ணிடணும், ஏன்னா அந்த டைம் வரைக்கும் தான் அது லாகின் பண்ண முடியும். 1 hour டெஸ்ட். ஆஸ் யூஷுவல் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குதோ, ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ அதே பேட்டர்ன் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா. 1 hour டைம் எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுக்கிறத பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் தருவோம். ஸோ 90 and 90 எபோவ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 25% ஆஃபரும், 80 and 80 எபோவ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் தரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னையோட டெமோ கிளாஸ் ஓவர் ஓகேங்களா. ஸோ இது 5 days கண்டினியூஸாக நம்ம டெமோ கிளாஸ் கொடுத்தாச்சு. சப்போஸ் ஏதோ ஒரு 2 class வழினாலும் கூட அதோட ரெக்கார்ட் செக்ஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இன்னையோட டெமோ கிளாஸ் ஓவர். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கும், மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ சில பேர் வந்து டேரெக்டாக ஆப்பில் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, சில பேர் டேரெக்டாக அட்மிஷன் போட்டாங்க. ஸோ நீங்கள் சில பேர் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு கூட அட்மிஷன் போடுறீங்க ஓகே. ஸோ உங்களோட நிதை வந்து எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அட்மிஷன் ப்ராசஸை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 second. ஹலோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன், எகெயின் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸாக தான் இருக்கும். இப்போ எப்படி கிளாஸ் இருக்குதோ அது மாதிரி லைவ் கிளாஸ் தான் இருக்கும், 2 hours இருக்கும், டெய்லி 2 hours இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ மேக்ஸ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 times வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், ரிப்பீட்டாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஸோ அதனால் இந்த ரெக்கார்ட் செக்ஷன்லாம் ஃப்ரீ தான், ரெக்கார்ட் செக்ஷனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது ஓகேங்களா. ரெக்கார்ட் கிளாஸ் வந்து அடுத்த நாளே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நடக்குதுன்னா அடுத்த நாளே அந்த கிளாஸோட வீடியோ வந்து ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றோம், பட் ரெக்கார்ட் கிளாஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க எப்போ வேணா ஃப்ரீ டைம்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், நெட் உங்களுக்கு அவ்வளோக்கா தீராது, நம்ம சேவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ். ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கு எல்லா அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா காசு பே பண்ற மாதிரி இருக்கும், பட் இந்த ஃபீஸ்லேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இன்க்ளூடிங், டெஸ்ட் சீரீஸ்க்கு நீங்க தனியா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ ரீசனிங்க்குலாம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கிடைக்காது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வயலுலாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸு தமிழ் இங்கிலீஷ்களுக்கும் மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் தந்துருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்க இது மாதிரி சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கும் கூட இப்போ 2 days கூட நீங்க போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரையல் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்லேயே போயிட்டு ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம NTPC குரூப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க் அமைச்சிருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 1 second.
ஓகே. ஸோ அதனால வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, ஏன்னா நாளைக்கு நடக்கிற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் கூட நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் தான் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுலேயே நீங்கள் போய் டெஸ்ட் எழுதிட்டு அப்போவே நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வந்துடும், வித் 100 க்வெஸ்சனுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும், ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே சப்மிட் பண்ணோடனே ஆன்சர் மட்டும் இருக்காது, வித் எக்ஸ்பிளனேஷன் அதோட கரெக்டான ஆன்சர் அதுக்கான விளக்கத்தோட இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும், நீங்க எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து சான்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வேகன்சி, கண்டிப்பாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ கூட ஒரு நம்ம குரூப்ல வந்து ஒரு டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணேன், அது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது 9,000 வேகன்சி தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 14,000 வேகன்சி இருக்குது. இப்போ இது நோட்டிஃபிகேஷன் விடும்போதே 11,000 வேகன்சி இருக்குது. அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கிராஜுவேட்டுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், 20,000 வேகன்சிக்கு மேலேயே வரக்கு சான்சஸ் உண்டு, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ரயில்வேக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருவீங்க. ஸோ இதோட ப்ளஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அலவன்ஸஸ் ஜாஸ்தி, சேலரி பேஸும் அதிகம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வேல போய் ஜாயின் பண்ணீங்களா, யாராவது போய் மீட் பண்ணுங்க, அப்போ தான் அந்த ரயில்வே எக்ஸாம் பற்றி நல்லா பெனிஃபிட்ஸ் தெரியும், ஓகேங்களா? மெடிக்கல் ஃப்ரீ இருக்கலையே, இன்னைக்கு இருக்கிற நம்மளோட சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாகுது எல்லா ஃபேமிலிக்குமே. பட் ரயில்வேல நீங்கள் ஒரு எம்ப்ளாயின்னா அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் ஃப்ரீ, ஓகேங்களா? மெடிக்கல் அலவன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இதே டிஎன்பிசிலையும் கூட உங்களுக்குள்ள வந்து மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, பட் ரயில்வேல பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சர்ஜரியிலிருந்து எல்லாமே ஃப்ரீ. அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% மெடிக்கல் எஜுகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ ரயில்வேல யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள போய் கேட்டு பாருங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு. கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறீங்க, ரயில்வேவாக இருக்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி மட்டும்தான் தெரியும், பட் ரயில்வே இதை விட 100% பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் கம்பேர்லி அதை வந்து நீங்கள் படிக்கும்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், தமிழ் படிக்கணும், இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் மூணே சப்ஜெக்ட் தான், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த மூணு மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப் தான், நாலு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா நெகட்டிவ் மார்க், அந்த நெகட்டிவ் மார்க்கும் கூட நமக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னாவே போதும், நம்ம டிஎன்பிசியில் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுவோம், இதில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து ரயில்வே ஜாப்பில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை கோலீக்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா ரயில்வே ஜாப்பை பற்றி ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கலான்னு உங்களுக்கு அப்போ தான் ஆர்வம் வரும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிட்டையர்டு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க, 1 ரூபா கிடையாது, ஓகேங்களா? இதே நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு கேட்டு பாருங்க எவ்வளோ லேக்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியும், ஓகேவா? ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஒரு ரயில்வே எக்ஸாம்குள்ளே போகிறீங்கன்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸு நமக்கு ஃபியூச்சருக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணியில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு க்ரோத்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால டிஎன்பிசிக்கு படிக்கும்போது சைடில் இதையும் படிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அட்மிஷன் போட்டீங்க எல்லாருமே, சார் நான் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ரயில்வே எக்ஸாம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உண்மையாக நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் நான் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்கிற, பட் அதோட கம்பேர் பண்ணல 100% இதில் தான் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் ரயில்வே எக்ஸாம்க்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாங்க, ரொம்ப ஈஸி தான், ஈஸின்னு நினச்சா ஈஸி தான், கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இருந்து இது வரைக்கும் நான் படிக்கல சார், இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் கூட நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, மூணே சப்ஜெக்ட். ஸோ அது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் இது யூஸ் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இதே ஆப்டிடியூட், இதே ஜிஎஸ்சி, இதே ஜென்ரல் அவேர்னஸ், இதெல்லாம் யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ படிக்கிறது என்றைக்குமே வீணாகாது, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எங்களை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்,
ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போகலைன்னா அட்மிஷன் போட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அகாடமி மெம்பருக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா? அந்த டெஸ்ட் எழுதுங்க. நான் படிக்கல அப்படின்னாலும் போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க, எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவது கிடைக்கும்ல ஓகேவா? நாளைக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க, 6 PM to 8 PM ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் மட்டும்தான் இந்த டைப் ஓகே. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுங்கன்னா அந்த 2 hours, மற்றபடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க டெஸ்ட்டு உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயோ அந்த டைமில் நீங்கள் அந்த டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ரெக்கார்ட் கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், இமெட்டீரியல்ஸ் ஆகட்டும், லிமிட் எல்லாம் கிடையாது. 24 hours நீங்கள் ஆப்பில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 year வேலிட்டி. ஸோ 1 year வரைக்கும், ஏன்னா இப்போ NTPC வந்துருச்சு, அடுத்தது வந்து குரூப் டி வரப்போகுது ரயில்வேல. ஸோ NTPC-க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக குரூப் டிக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேவா? ஏன்னா அதை விட ஈஸியாக தான் குரூப் டி கேட்பாங்க. இந்த ரெக்கார்ட் கிளாஸ் 1 year வேலிட்டி. ஸோ அந்த எக்ஸாமுக்கும் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஓகேங்களா? அடுத்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், என்ன எக்ஸாம் ஆனாலும் இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி ஒரு ரயில்வே ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. 100% ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷுவராக ஜாப் வாங்கிடலாம். ஏன்னா TNPSC-யோட கம்பேர் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, TNPSC-க்கு நீங்க போடுற எஃபர்ட்ல 50% இதுல போட்டீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சென்ட்ரல் நார்த் ஸ்டேட்ல இருக்கிறீங்களா, மேபி ரயில்வேக்குள்ள அதிகமா இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம குரூப் டீலிங்கோட ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனாரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரன்னிங் டெஸ்ட் இருக்கும், அது வந்து நார்மல் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்காங்க, அதுல வந்து ஒரு 1000 கேண்டிடேட் இருக்காங்கன்னா அதுல 900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான், 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஓகேங்களா? ஸோ நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரியல ஓகேங்களா? ஸோ அது தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம அது மாதிரி அப்ரோச் பண்ணுறதே இல்லை. உண்மையாக TNPSC எஃபெக்ட் போடுறத விட இதில் 50% நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னாவே ரயில்வே வேலை ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரயில்வே சேலரி பேஸோ அதிகம், ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டே வச்சுருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா? சேலரி பேஸும் அதிகம், அலவன்ஸும் அதிகம், பெனிஃபிட்ஸும் அதிகம். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு யாராவது உங்கள் கொலீக்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்க கூட போய் கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு. ஏன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரயில்வே ஜாப் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காரு, எல்லாருமே ரயில்வே. ஸோ அவரோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 50% எஜுகேஷன் ஃப்ரீ. ஸோ அவர் CBSE ஸ்கூல் எந்த மெட்ரிகுலேஷன் எந்த ஹை ஸ்கூல்லையும் சேர்த்தினாலும் 50% வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருது சேலரியில், அவங்களுக்கு 50% ஆட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஃபேமிலியில் ஏதோ கன்சியூவ் டைமோ இல்லை வீட்டில் ஏதோ பெரியவங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் மெடிக்கல் வந்து 100% ஃப்ரீ ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிறதுலே ரெண்டே ரெண்டு தான் ஃபேமிலியர் சுச்சுவேஷனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இந்த ரெண்டுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சென்ட்ரல் ரயில்வேல வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த NTPSC-லேயே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோ இல்லை டிக்கெட் சூப்பர்வைசரோ இல்லை வந்து கூட்ஸ் மேனேஜரோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் உட்காரோன்னு நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ வேற ஏதோ டவுட் இருந்தால் அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அகாடமி நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். சப்போஸ் தெரியல அப்படின்னாலும் கூட நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் ஓகேங்களா? நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேவா? சார் மணிகண்டன் சார், ஆ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். எழுதிக்கோங்க. அடுத்து 2 digits விட்டுருங்க. இங்கே என்ன இருக்கு, 68 68 பக்கத்தில் வர்ற ஸ்கொயர் நம்பர் என்னது, இங்கே பாருங்க 64 தானே. 68 பக்கத்தில் வர்ற ஸ்கொயர் நம்பர் 64. அப்போ அது 8 ஸ்கொயர் பண்ணால் தான் வந்திருக்கும் சரியா? ஸோ இந்த இடத்துல 8 8 எழுதிப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, சாரி 8 8 எழுதிப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 8 into 9 அடுத்த நம்பரால் பெருக்கணும் தானே, ஸோ 72. இந்த 72 விட உள்ள இருக்கிற 68 பெரிய நம்பரா சின்ன நம்பரா? சின்ன நம்பர், 68 சின்ன நம்பர். அப்போ இங்க என்னோட ஆன்சர் வந்து 83. இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர், 83 தானே சின்ன நம்பர், அது. ஸோ இது ஆன்சர். ஸோ ஃபைனலா பாருங்க, இங்க 1 9 2 சான்ஸ்,
ரெண்டு 81 விட்டுருவேன். 82க்கு பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர் வந்து 81. அந்த 81 எதை ஸ்கொயர் பண்ணியிருந்தா வந்திருக்கும், 9 ஸ்கொயர் பண்ணியிருந்தா வந்திருக்கும். ஸோ இங்கேயும் 9, இங்கேயும் 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 இன்டூ 10 பெருக்கணும், 90 வரும். 90 விட உள்ள இருக்கிற 82 சின்ன நம்பரு. ஸோ இது ரெண்டுல எது சின்ன நம்பர்? 91 தான் சின்ன நம்பர். ஸோ என்னோட ஆன்சர் 91. கவனிங்க, இதுல வந்து ஒரு இந்த மெத்தட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. பட் கவனிங்க, இப்ப ரூட் 82 81 இருக்கா, சரியா? இல்ல அந்த நம்பர் எடுத்துக்கலாம், ரூட் 68 60 89 இருக்கு. நான் 67 89 வைக்கிறேன், 68 89 இருக்கிறத நான் 67 89 வைக்கிறேன். இப்ப என்ன ஆகும், இதுல வந்து ஒரு 3, அதே மாதிரி தான் 3 எழுதுவீங்க, 7 எழுதுவீங்க, ரெண்டு சான்ஸ். இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டா 67க்கு பக்கத்துல வர்ற ஸ்கொயர் நம்பர் 64, அது 8 ஸ்கொயர் பண்ணியிருந்தா வந்துருந்திருக்கும், சரியா? ஸோ இப்போ 83 87 ரெண்டு சான்ஸ் வருமா, அடுத்து 8 × 9 72 வரும். 72 விட உள்ள இருக்கிற 67 எனக்கு என்ன நம்பர், சின்ன நம்பர். அப்ப இங்க சின்ன நம்பர்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஆனா 83 ஸ்கொயர் நம்பர் 6789 இல்ல 83 ஸ்கொயர் நம்பர் 6889? புரியுதா நான் என்ன டவுட் கேட்கிறேங்கிறது? ஓகேயா? ஆக்சுவலா அதோட கரெக்டான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 6889 தான். அது இந்த மெத்தட்ல வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம், பட் நீங்க தைரியமா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா காலங்காலமா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கரெக்டான ஒரு ஒரிஜினல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் க்வெஸ்சன்ல கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்றேன்னு? 6789 ஒரு ஸ்கொயர் நம்பரே கிடையாது, சரியா? ஸோ அவங்க கரெக்டா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் உள்ள கொடுப்பாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நீங்க இந்த மெத்தடையே தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கொயர் நம்பர்ல நீங்க பாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாருங்க, கவனிங்களா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுவீங்க. லாஸ்ட் டிஜிட் என்னன்னு முடிஞ்சிருக்கு, 8 முடிஞ்சிருக்கு. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 8 முடியும், செக் பண்ணுவீங்களா? இந்த பாருங்க, இதுல எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா 8 முடிஞ்சிருக்கு? இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்பர் தான் நமக்கு க்வெஸ்சனுக்குள்ள இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்பரை பாருங்க, எங்கேயாவது 8 இருக்கா, எதுலயாவது 8 இருக்கா, இல்ல தானே? அப்ப இதுல என்னென்ன நம்பர் எல்லாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு மிஸ் பண்ணிட்டு பாருங்க. 1 அடுத்து என்ன இருக்கணும், 2 மிஸ் ஆயிருக்குது, அடுத்து 3 மிஸ் ஆயிருக்குது, 4, ஓகேயா, 4 இருக்குது, 5 இங்க இருக்கு, 6 இங்க இருக்குது, சரியா? 6 இங்க இருக்கு, 7 இல்ல தானே? இந்த லைன்ல எங்கேயாவது 7 இருக்கான்னு பாருங்க, யூனிட் டிஜிட் லாஸ்ட் பிளேஸ்ல இல்ல, 7 இல்ல. அதே மாதிரி அடுத்து என்னது இல்ல, 8 எங்கேயுமே முடியல, 7 முடியல, 8 முடியல, 2 முடியல, 3 முடியல. ஸோ லாஸ்ட் டிஜிட் இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரா இருந்தா அது ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதா? ஏன்னா இங்க வரல தானே, எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணியும் இந்த 4 டிஜிட்ல முடியல. ஸோ அப்ப எனக்கு நான் தாராளமா என்ன சொல்லிடலாம், 2 3 7 8 முடிஞ்சா அந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஏன், 8 முடிஞ்சிருக்கு, சரியா? 2, 3, 7, 8 இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் முடிஞ்சிருக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 612 இருக்கு, இது ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன், 2 முடிஞ்சிருக்கு, புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அதே மாதிரிதான் 743 இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஏன், 3 முடிஞ்சிருக்கு, சரியா? ஸோ 2 3 7 8 முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஓகேயா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது வந்து கியூப் நம்பர் நம்ம பார்க்கலாம், ஓகேயா? கியூப் நம்பருக்கு பாருங்க, சேம் திங் தான். கியூப் நம்பர் நீங்க படிச்சிருங்க, ஒரு 30 வரைக்குமாவது படிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 30 வரைக்கும் அடுத்தால் போய் ரொம்ப பெரிய நம்பர்ஸா போகும். ஸோ 30 வரைக்கும் மட்டும் படிச்சிருந்தேன். இப்போ கவனிங்க, 1 கியூப் பண்ணா எனக்கு 1 முடியும், சரியா? கியூப்னா என்னது, 1 × 1 × 1, 3 தடவை பெருக்கிறது தான் எனக்கு கியூப். 2 × 2 × 2 எனக்கு ஆன்சர் வந்து 8 வரும், ஓகேயா? ஸோ 2 கியூப் பண்ணா 8. நானே ஸ்கொயர் தான் கொஞ்சம் கஷ்டம், ஆனா கியூப் வந்து ரொம்ப சிம்பிள் சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும், கியூப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னு கேளுங்களேன், அங்க 1 நமக்கு என்ன சான்ஸ் இருந்தது, 1 ஸ்கொயர் பண்ணா 1 வந்துருக்கும், 1 முடியும், 9 ஸ்கொயர் பண்ணாலும் 1 முடியும், ரெண்டு சான்ஸ் இருந்துச்சா? ஆனா இங்க பாருங்க, இங்க 1 மட்டும்தான், வேற பாசிபிலிட்டியே கிடையாது, ஒரே பாசிபிலிட்டி தான், சரியா? 4 தான், 4 கியூப் பண்ணினா 4 தான் முடியும், 4 முடியிற எந்த நம்பர் கியூப் பண்ணாலும் 4 தான் முடியும். இங்க பாருங்க, இங்க 14 கியூபா, இங்க 4 முடியிற நம்பர் கியூப் பண்ணிட்டு 4 தான் முடியுது.
24 கியூப் பாருங்க 4 தான் முடியும், 34 கியூப் 4 தான் முடியும், அந்த மாதிரி சரியா. 5க்கு 5 ஏ தான் சரியா, 5 னு முடிற எந்த நம்பர்னாலும் இங்க என்ன தான் வரும், 5 னு தான் முடியும் சரியா. அதே மாதிரி 6க்கு 6 ஏ தான், ஸ்கொயர்ல வந்து என்ன பார்த்தோம், 6 னு முடிஞ்சிருந்தா 4 ஸ்கொயர் 6 னு முடியலாம், 6 ஸ்கொயர் 6 னு முடியல, ரெண்டு சான்ஸ் இருந்துச்சா, ஆனா இங்க இல்ல, இங்க அப்படி இல்ல, கியூப்ல வந்து ஒரே சான்ஸ் தான், 6 னு முடியுதா, அது கண்டிப்பா 6 னு முடிற ஒரு நம்பரை கியூப் பண்ணதுனால தான் வந்திருக்கும், ஒரே பாசிபிலிட்டியில சொல்லிரலாம். ஓகேயா, அடுத்து 9க்கு 9 0க்கு 0 சரியா. நான் இடையில ரெண்டு நம்பரை விட்டுருந்தேன், 4 நம்பரை விட்டுருக்கேன் பாருங்க, கவனிங்க, இங்கேயும் ஒரே பாசிபிலிட்டி தான், ஆனா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும், ஏன்னா இங்க கவனிங்க, இந்த ரெண்டு சீரீஸ் தான் நான் விட்டது, இங்க இந்த ரெண்டு சீரீஸ் விட்டது, அப்படியே மாறும். 2னு முடிகிற ஒரு நம்பரை கியூப் பண்ணீங்கன்னா ரிசல்ட் 8னு முடியும், 2 × 2 × 2 எனக்கு 8 தானே வரும், 2 × 2 = 4, 4 × 2 = 8 முடியும். ஆனா அதே இது இங்க பாருங்க, 8னு முடியறத நீங்க வந்து கியூப் பண்ணீங்கன்னா இங்க 2னு முடியும், இது மட்டும்தான் மாறும், இங்க கூட பாசிபிலிட்டி ரெண்டு பாசிபிலிட்டி கிடையாது, ஒரே தான், 2 கியூப் பண்ணா 8 மட்டும்தான் முடியும், 8னு முடியுதுன்னா அப்ப ஒரே ஒரு சான்ஸ் 2ங்கிற நம்பர் கியூப் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அதே இது இங்க 2னு முடியுதுன்னா 8னு முடிகிற ஒரு நம்பரை கியூப் பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, 8னு முடிகிற நம்பரை கியூப் பண்ணும் போது ரிசல்ட் எல்லாம் என்ன வருதுன்னு பாருங்க, 2 2னு முடியுதா, புரியுதா, அதே மாதிரிதான் இங்க 3னு முடிகிற ஒரு நம்பரை கியூப் பண்ணும் போது 7னு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், 3னு முடிகிற எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் 7னு ஆன்சர் கிடைக்கும், ஆன்சர் வந்து முடியும். இங்க 7ங்கிற முடிகிற எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் 3னு முடியும், 7னு முடிகிற எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் 3 முடியும், கியூப்ல இது மட்டும்தான் மாற்றம், 2க்கு 8 சரியா, அப்ப 8க்கு 2, அதே மாதிரி 3க்கு 7 7க்கு 3, இது மட்டும்தான் மாற்றம், மற்றபடி அந்தந்த நம்பருக்கு அந்தந்த நம்பரே தான், ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ ஸ்கொயரை விட கம்பேர் பண்ணையில கியூப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப கியூபோட எக்ஸாம்பிள பார்க்கலாம் சரியா, இப்ப கியூபோட எக்ஸாம்பிள் பாருங்க, இருக்கு சரியா, இங்க இது ஒண்ணுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட், சோ கியூப் ரூட்ங்கிறதுனால இதை மென்ஷன் பண்ணிடுறேன், கியூப் ரூட் மென்ஷன் பண்ணியாச்சு சரியா. இப்ப கவனிங்க, ப்ரொசீஜர்லாம் சேம் தான், ஸ்கொயர் ரூட்டுக்கு என்னென்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணணும் சரியா, லாஸ்ட் டிஜிட் என்னன்னு இருக்கு, 4னு இருக்கு, எந்த நம்பரை கியூப் பண்ணிருந்தா எனக்கு 4னு முடியும், 4 கியூப் பண்ணாதான் 4னு முடியும், கியூப்ல வந்து ரெண்டு சான்ஸ்லாம் கிடையாதுல, 4க்கு 4 தானே, எதுக்கு மட்டும் மாறும் பார்த்துட்டோம், 2 8 3 7, இது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும், மற்ற எல்லாம் அந்த நம்பருக்கு அந்த நம்பரே தான், அப்ப 4னு முடியுதுன்னா 4 கியூப் பண்ணதுனாலதான் 4னு முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதான், அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்த ஸ்டெப் என்னது, லாஸ்ட் 2 டிஜிட்டை விடுவேன் அங்க ஸ்கொயர் ரூட் தான், ஆனா இது கியூப் ரூட் தானே, அப்ப கியூப் ரூட்னா லாஸ்ட் எத்தனை டிஜிட்டை விடணும், 3 டிஜிட்ஸை விட்டுறணும், 3 டிஜிட்ஸை விட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது, ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான், அங்க என்ன பண்ணுவேன், அதுக்கு பக்கத்துல வர ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்ப்பேன், இங்க என்ன பண்றேன், 2க்கு பக்கத்துல வர்ற கியூப் நம்பர் என்னது, 2க்குள்ளேயே இருக்கணும், இங்க பாருங்க 2க்குள்ளேயே இருக்கணும், அதே மாதிரி 2க்கு பக்கத்துல வர்ற கியூப் நம்பர், 1 கியூப் 1, 2 கியூப் என்னன்னு மாறிடுது, 8னு மாறிடுது, அப்போ என்கிட்ட இங்க இருக்கிற ரிசல்ட்டே 2 மட்டும்தான், அப்ப எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னதுதான், 1 கியூப் 1 மட்டும்தான், 1 கியூப் என்னது, 1, அப்ப இந்த 2ங்கிற நம்பருக்கு பக்கத்துல வர்ற கியூப் ஒரே 1 தான், அந்த 1 எதை கியூப் பண்ணா வந்திருக்கும், இந்த 1 கியூப் பண்ணாதான் வந்திருக்கும், அப்போ இந்த இடத்துல 1னு எழுதிடுவேன், இதுக்கு அடுத்து அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஏன் இதுக்கு அடுத்து நான் அங்க என்ன பண்ணுவேன், அதோட அடுத்த நம்பரால மல்டிபிள் பண்ணுவேன், எதுக்காண்டி, எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வந்திருக்கும், அதுல எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நான் பண்ணியிருந்திருப்பேன், ஆனா இங்க எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சான்ஸ் தானே, சோ இந்த 14 தான் என்னோட ஆன்சர். திரும்ப இன்னொரு நம்பர் எழுதுறேன் கவனிங்க, 4096, கியூப் ரூட் ஆஃப் 4096 சரியா, இங்க 6 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 6னு முடிஞ்சிருக்கு, அப்ப எதை கியூப் பண்ணா 6 முடியும், 6க்கு 6 தான், அப்போ 6ங்கிற முடியிற நம்பர் தான் அவங்க கியூப் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து 3 நம்பரை விட்டுறணும் சரியா, மிச்சம் இருக்கிறது என்னது, 4க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கியூப் நம்பர் என்னது, 1 தான், ஏன்னா 1 கியூப் தான் 1, 2 கியூப் என்னவா மாறிடும், 8 மாறிடும், அது 4 தாண்டி போயிடும், 2 கியூப்ங்கிறது என்னவா மாறிடும், 8 மாறிடும், 4 தாண்டி போயிடும், அப்ப 4க்கு உள்ள இருக்கிற ஒரே ஒரு கியூப் நம்பர் 1 தான், அந்த 1 எதை கியூப் பண்ண வந்திருக்கும், 1 கியூப் பண்ணாதான் வந்திருக்கும், சோ இந்த இடத்துல 1 எழுதுவேன், அவ்வளவுதான், 16 தான் என்னோட ஆன்சர், 16 தான் என்னது என்னோட ஆன்சர், புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இப்ப அடுத்த நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க,
சரியா? சரிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? டூன்னு முடியுது. அப்போ எதை கவனிங்க, ஸ்கொயர் நம்பர்ல டூன்னு முடிச்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஆனா கியூப் நம்பர்ல இந்த சீரீஸ்ல பாருங்க எல்லா நம்பருமே வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 வரைக்கும் எல்லாமே வந்திருக்கும். ஸோ கியூப் நம்பர்ல வந்து எதுவுமே கியூப் நம்பர் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் மீன்ஸ் அதை நம்ம செஞ்சு பார்த்து தான் சொல்லணும், சரியா? ஸோ பட் ஸ்கொயர் நம்பர்ல டூன்னு முடிஞ்சிருந்தா அது ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு சொல்லிடலாம். பாருங்க, எதை கியூப் பண்ணா எனக்கு டூன்னு முடியும்? 8 கியூப் பண்ணாதான் 2 முடியும். அது நம்ம இங்கே பார்த்தாச்சு, சரியா? இந்த இடத்துல 8 கியூப் 512 இருக்கா? 8 கியூப் 8 முடிகிற நம்பரை கியூப் பண்ணீங்கன்னா 2 முடியும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, புரியுதா? ஸோ ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுருவேன், லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுருவேன். இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? 941. அப்ப 941 பக்கத்துல வர்ற கியூப் நம்பர் என்னது? 941 பக்கத்துல வர்ற கியூப் நம்பர் என்னது பாருங்க. 9 கியூப் என்னன்னு இருக்கு? 729 இருக்கு. 10 கியூப் என்னன்னு மாறி இருக்கு? 1000. 941 தாண்டி போயிடும். அப்ப 941 உள்ள இருக்கிற அதே சமயம் பக்கத்துல இருக்கிற கியூப் நம்பர் என்னது? 729 மட்டும்தான், சரியா? அப்போ அந்த 729 எதை கியூப் பண்ணா வந்திருக்கும்? 9 கியூப் பண்ணாதான் எனக்கு 729 வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 9 எழுதிருவேன். என் ஆன்சர் 98. என்னோட ஆன்சர் என்னது? 98. புரியுதா உங்களுக்கு, சரியா? ஸோ இதே மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 103 823. இப்போ சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி நீங்க சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர் குவிக்கா. சரியா? 3 முடியுது. அப்ப 7 கியூப் பண்ணாதான் 3 முடியும். 7 முடியிற நம்பர் கியூப் பண்ணாதான் 3 முடியும். 3 நம்பரை விட்டாச்சு. அடுத்து 103 இருக்கு. இந்த 103 பக்கத்துல இருக்கிற ஒரு கியூப் நம்பர் என்னது? 4 கியூப் தான், 64. 4 கியூப் 64. 5 கியூப் 125. 100 தாண்டி போயிருதா? 5 கியூப் வந்து 100 தாண்டி போயிருது, ஐ மீன் 103 தாண்டி போயிருது. ஸோ இது என்ன கிடையாது. அப்ப 4 கியூப் 64 தான். அந்த 64 எங்க வந்திருக்கும்? 4 கியூப் பண்ணதான் வந்திருக்கும். அப்போ 47 தான் என்னோட ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஓகேயா? ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது, கியூப் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு புரியுதா? அடுத்து வந்து எப்படி ஸ்கொயர் பண்றது கியூப் பண்றதுன்னு பார்க்கலாம், சரியா? எப்படி ஸ்கொயர் பண்றது கியூப் பண்றதுங்கிறத பார்க்கலாம். கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 48 ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், சரியா? 48 ஸ்கொயர். இதை 48 ஸ்கொயர் ஆக்சுவலா நான் உங்களை 50 வரைக்கும் படிக்க சொல்லிட்டேன். 48 ஸ்கொயர் கேட்டா டக்குன்னு என்னன்னு சொல்ல தெரியணும். பட் இருந்தாலும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், சரியா? ஸோ இப்போ 48 ஸ்கொயர்னா 48 × 48 பெருக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி வந்து பெருக்க கூடாது, சரியா? ஸோ என்ன சால்வ் நம்ம சால்வ் பண்ண போறோம்னா, இப்போ இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருங்க. ஒரு டிஜிட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டிஜிட்ட பின்னு வச்சுக்கோங்க, சரியா? ஒரு டிஜிட்டை ஏ, இன்னொரு டிஜிட்ட பின்னு வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி தான் நம்ம செய்ய போறோம். இங்க 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16ஆ? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16. அதை இந்த இடத்துல எழுதிருங்க, ஓகேயா? அடுத்து பி ஸ்கொயர். 8 ஸ்கொயர் எவ்வளவு? 64ஆ? 64 இந்த இடத்துல எழுதிருங்க, 64 இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து இந்த நான் எதை மிஸ் பண்ணியிருக்கேன்? 2ab மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 2 × a இடத்துல 4 இருக்கு, × b இடத்துல 8 இருக்கு. ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 2 × 4 ஒரு 8. 8 × 8 எவ்வளவு? 64. எனக்கு கிடைக்குமா ரிசல்ட்? இந்த 64 எப்படி எழுதணும்னா, 64 இது கூட நான் எழுதி கூட்டுவேன். கூட்டும் போது 64 இதுக்கு நேரம் கீழே 64 எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா, லாஸ்ட் ஒரு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். லாஸ்ட் ஒரு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும்னா இந்த இடத்துல 64 எழுதணும். இந்த லாஸ்ட் 4 நான் விட்டுட்டேன்னா அதுக்கு நேரம் கீழே எழுதலை, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற இதுக்கு நேரம் கீழே எழுதியிருக்கேன், 64 எழுதியிருக்கேன். இப்போ நீங்க ஆட் பண்ணி எழுதிருங்க. இப்போ 4 6 + 4 எவ்வளவு? 10 10 × 0 மிச்சம் 1 6 7 6 13 3 மிச்சம் 1 1 2. இந்த 2 3 0 4 தான் என்னோட ஆன்சர். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகேயா? அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருங்க, ஏபின்னு. ஏ ஸ்கொயர் 16, ஐ மீன் 4 ஸ்கொயர் 16, 8 ஸ்கொயர் 64. அடுத்து 2ab 2 × 4 × 8 எழுதிட்டு அதில் கடைசி ஒரு டிஜிட்டை விட்டுட்டு இங்கே எழுதிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 78 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப என்ன எழுதுவீங்க? இதை ஏன் எழுதிருவீங்க, இதை பின்னு எழுதுவீங்களா? இங்க 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. 8 ஸ்கொயர் எவ்வளவு? அதே மாதிரி 64. அடுத்து
டூ இன்டூ செவன் இன்டூ எயிட் சரியா? இது எப்படி பெருக்குங்கன்னா, இப்ப எட்டு இன்ட்டு ஏழு எவ்வளவு, எட்டு எல்லாம் ஐம்பத்தாறா, எட்டு இன்ட்டு ஏழு எவ்வளவு ஐம்பத்தாறு, ஐம்பத்தாறு இன்ட்டு ரெண்டு, ஐம்பத்தாறு இன்ட்டு ரெண்டுன்னா நீங்க ரெண்டு தடவை ஐம்பத்தாறு இது பண்ணணும். அப்போ ஐம்பத்தாறு பிளஸ் ஐம்பத்தாறு, ஐம்பத்தாறு பிளஸ் ஐம்பத்தாறு எனக்கு எவ்வளவு வரும், நூத்தி பன்னெண்டு வருமா? ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு நூறு, அடுத்து ஒரு ஆறு ஆறும் பன்னெண்டு, அப்ப நூத்தி பன்னெண்டு. நூத்தி பன்னெண்டு எப்படி எழுதணும், இந்த லாஸ்ட் டிஜிட்ட விட்டுட்டு எழுதணும். இப்ப நூத்தி பன்னெண்டு இப்படித்தான் நான் எழுதி ஆகணும், அப்படித்தானே? கடைசி டிஜிட்டுக்கு நேரம் நம்பர் இல்லை. இப்ப இப்ப எழுதி ஆட் பண்ணிருங்க. இப்ப ஃபோர் இங்க எயிட்டு, ஒன்பது பிளஸ் ஒன்னு பத்துக்கு ஜீரோ, மிச்சம் ஒன்னு ஒன்னு ரெண்டு, ரெண்டு நாளும் ஆறும் வரும், சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர். இதுதான் என்னது என்னோட ஸ்கொயர் நம்பர் சால்வ் பண்றது. இப்போ ரெண்டு டிஜிட் இருக்கு, ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடலாம், இதை ஏபின்னு எழுதிடலாம். இதே இது இப்ப மூணு டிஜிட் வருதுன்னு வச்சுக்கலாம், மேக்சிமம் உங்களுக்கு மூணு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம இது ஒன் ஒன் செவன் ஸ்கொயர்னா நாளைக்கு ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படி கூட செஞ்சுக்கலாம். பட் இப்ப பாருங்க, நூத்தி பதினேழு ஸ்கொயர் இருக்குன்னா இதுல நான் எதை ஏன்னு எடுக்கணும் எதை பின்னு எடுக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது தானே. சோ இதுல ரெண்டு டிஜிட்டா பிரிக்கணும், பதினொன்னு ஏன்னு எடுக்கணும், ஏழு பின்னு எடுக்கணும். என்ன எடுக்கணும், பதினொன்னு ஏன்னு எடுக்கணும், ஏழு பின்னு எடுக்கணும். இப்ப பதினொன்னு ஸ்கொயர் எவ்வளவு, ஒன் டுவெண்ட்டி ஒன்னா? பதினொன்னு ஸ்கொயர் எவ்வளவு, ஒன் டுவெண்ட்டி ஒன். ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் படிக்காம சிம்பிளிபிகேஷன்ஸ் ஃபாஸ்டா செய்ய முடியாது சரியா? பதினொன்னு ஸ்கொயர் நூத்தி இருபத்தி ஒன்னு, ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது, ஏழு ஸ்கொயர் எவ்வளவு நாற்பத்தொன்பது. அடுத்து என்னது, டூ ஏபியா, டூ இன்டூ ஏ இன்டூ பி சரியா? அப்ப பதினொன்னு இன்ட்டு ஏழு எவ்வளவு, எழுவத்தேழு. பதினொன்னு இன்ட்டு ஏழு எழுவத்தேழு. அப்ப எழுவத்தேழு இன்ட்டு ரெண்டுனா எழுவத்தேழு பிளஸ் எழுவத்தேழு தானே? அப்ப எழுவத்தேழு பிளஸ் எழுவத்தேழு உங்களுக்கு என்னன்னு வரும், நூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வருமா? அந்த நூத்தி ஐம்பத்தி நாலு எப்படி எழுதுவீங்க, லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு எழுதிடுவீங்க. நூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப ஆட் பண்ணி எழுதுங்க. நைன், ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட்டு, ஒன் பிளஸ் ஃபைவ் சிக்ஸ், டுவெல் பிளஸ் ஒன் தேர்ட்டீன் சரியா? தேர்ட்டீன் சிக்ஸ் எயிட் நைன், இதுதான் எனக்கு ஸ்கொயர் பண்றதோடது. அப்ப ஏ ஸ்கொயர், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கே பி ஸ்கொயர் இருக்கு, கீழே டூ ஏபி இருக்கு சரியா? கீழே டூ ஏபி இருக்கு, புரியுதா? அப்ப ஸ்கொயர் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சா? அப்ப கியூப் பண்றது எப்படின்னு பாப்போமா? நெக்ஸ்ட் கியூப் பண்றது எப்படின்னு பாக்கலாமா? ஓகே கவுனிங்க, கியூப்ல சில இதை டைப்பை பிரிச்சுக்கலாம். ஏன்னா கியூப் வந்து ஓகே எல்லா எந்த நம்பரா வேணாலும் எப்படினாலும் ஒரே மெத்தட்ல செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். பட் அதை விட கியூப் சில சில டைப்பை பிரிச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒன்னு எடுத்துக்கலாம் சரியா? ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்டார்ட் வித் ஒன்னு, அதாவது ஒன்னுல ஆரம்பிக்கிற நம்பர் கியூப் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல் கியூப், டுவெல் கியூப் இருக்கு சரியா? டுவெல் கியூப் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒன்ல என்ன பண்ணணும்னா அந்த டுவெல் அப்படியே எழுதிடுங்க. ஒன்னு இங்க ரெண்டு எளியாச்சா? டுவெல்வ் அப்படியே எளியாச்சா? அடுத்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கா டூ, இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு தடவை எழுதுங்க. டூ ஸ்கொயர் பண்ண எவ்வளவு, ஃபோர். டூ ஸ்கொயர் பண்ண எவ்வளவு, ஃபோர். அடுத்து இந்த டூவை கியூப் பண்ணி ஒரு தடவை எழுதுங்க. நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதிட்டேன், அந்த டூ அந்த சம் அப்படியே எழுதிட்டேன். அடுத்து இந்த டூவை ஸ்கொயர் பண்ணா ஃபோரு, டூவை கியூப் பண்ணா எயிட்டு, டூவை கியூப் பண்ணா எவ்வளவு எயிட். இப்ப மேல அப்படியே எழுதியாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டு நம்பரு, சென்டர்ல இருக்கிற ரெண்டு நம்பரை டபுள் பண்ணி எழுதிருங்க. சென்டர்ல இருக்கிற நம்பரை டபுள் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும், டூவை டபுள் பண்ணா ஃபோரு, ஃபோரை டபுள் பண்ணா எயிட் சரியா? இப்ப ஆட் பண்ணி எழுதிருங்க. இப்ப எயிட் நாலு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு, மிச்சம் ஒன்னு, ஒன்னு நாலு அஞ்சு ரெண்டும் ஏழா, இங்க ஒரு ஒரு ஒன்று. அப்ப என்ன பண்ண, அந்த நம்பர் அப்படியே எழுதுனேன். அதுக்கப்புறம் இந்த டூவை லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கிற இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஒரு தடவை, கியூப் பண்ணி ஒரு தடவை எழுதிட்டேன். அப்புறம் நடுவுல இருக்கிறத டபுள் பண்ணி எழுதிருக்கிறேன். இப்ப தேர்ட்டீன் கியூபுக்கு பாருங்க, தேர்ட்டீன் கியூப். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், தேர்ட்டீனை அப்படியே எழுதணும். அடுத்து இந்த மூணு ஸ்கொயர் பண்ணி ஒரு தடவை நைன் எழுதுவேன், இந்த மூணு கியூப் பண்ணி ஒரு தடவை டுவெண்ட்டி செவன் எழுதுவேன் சரியா? டுவெண்ட்டி செவன். அடுத்த ஸ்டெப் என்னது, சென்டர்ல இருக்கிற ரெண்டு நம்பருக்கு டபுள் பண்ணி எழுதணும் தானே? சென்டர்ல இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் டபுள் பண்ணி எழுதணும். அப்ப மூணு டபுள் பண்ணா சிக்ஸ், நைனை டபுள் பண்ணா எனக்கு எவ்வளவு எயிட்டீன், நைன் டபுள் பண்ணா எவ்வளவு எயிட்டீன். இப்ப ஆட் பண்ணி எழுதுங்க. கவனிங்க, இந்த இடத்துலதான் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆட் பண்ணி எழுதும் போது டுவெண்ட்டி செவனை அப்படியே கீழே எழுதிடக்கூடாது. டுவெண்ட்டி செவன்ல லாஸ்ட் டிஜிட் என்னது, செவன் தானே? அந்த செவனை மட்டும்தான் கீழே இறக்க எழுதணும். செவனை மட்டும் தான் என்ன பண்ணணும், கீழே இறக்கி எழுதணும். மிச்சம் இருபது இருக்குமா,
அதாவது 7 கீழே எழுதிட்டீங்க, ஆக்சுவலா மிச்சம் 20 தான், பட் அங்க சொல்றதா இருந்தா பக்கத்துல ஒரு 2 மட்டும் மிச்சம் இருக்குதா, அந்த 2 இங்க கேரியா கொண்டு போயிடணும். அந்த 2 என்ன பண்ணிடணும், இந்த கேரியா கொண்டு போயிடணும். 7 மட்டும் எழுதிட்டு மிச்சம் 2 இங்க கேரியா கொண்டு போயிடணும். அப்ப இப்ப கூட்டுங்க, இது ஒரு 18 பிளஸ் ஒரு 2 20, இது ஒரு 9 29. மொத்தம் இதை கூட்டினா 29 வருதான். 29க்கு 9 மட்டும்தான் எழுதணும், 29க்கு 9 மட்டும்தான் எழுதணும். மிச்சம் 2 இங்க கேரியா வந்துடணும். மிச்சம் 2 என்ன ஆயிரணும், இங்க கேரியா வந்துடணும். மறுபடியும் இப்ப கூட்டுங்க, 2 3 5 5 6 11 11க்கு என்னது, 1 மட்டும்தான் எழுதணும். மிச்சம் 1 என்ன ஆயிரணும், இங்க கேரியா வந்துடணும். அப்ப 1 + 1 எனக்கு எவ்வளவு, 2. 1 + 1 எவ்வளவு, 2. புரியுதா? சோ இந்த டபுள் டபுள் டிஜிட் வரும்போது மட்டும் பாத்துக்கணும். நீங்க கீழே இறக்கி எழுதுறது ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கணும். இப்ப பக்கத்துல ஒரு கேரி இருக்கு, அப்ப மற்ற டிஜிட் இருந்ததுன்னா அதை அடுத்ததுக்கு கேரியா ஃபார்வர்ட் பண்ணிடணும். புரியுதா? அப்ப ஸ்டார்ட் வித் 1 அப்படிங்கிறது புரியுதா? ஓகேயா? அடுத்த டைப்புக்கு போலாமா? அடுத்த டைப்பு பாருங்க, எண்ட் வித் 1. சேம் தான், இதே சம் ரிவர்ஸ்ல வரப்போகுது, அவ்வளவுதான். எண்ட் வித் 1னா உங்களுக்கு என்னது, இதே சம் ரிவர்ஸ்ல வரப்போகுது. கவனிய, ஃபர்ஸ்ட் நான் 12³ எழுதுனேன்னா அதே எக்ஸாம்பிள் 21³ எழுதிருந்தேன். 12³ எழுதுனது என்ன எழுதிருந்தேன், 21³ எழுதிருந்தேன். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 1 கொடுத்த 12 அப்படியே இந்த இடத்துல எழுதணும், 12. இங்கேயும் கொடுத்த 21 அப்படியே எழுதணும், ஆனா இது எண்ட் வித் 1ங்கிறதுனால இந்த 21 எண்டில் எழுதிருங்க. எண்ட் வித் 1ங்கிறதுனால இந்த 21 எங்க எழுதிருங்க, எண்டில் எழுதிருங்க. சரியா? இப்ப வழக்கம் போல அதே தான், இந்த 2 ஸ்கொயர் பண்ணா என்னது, 4. இந்த 2³ பண்ணா எவ்வளவு, 8. போன சம்ல பாத்தீங்களா 1248 இருந்துச்சு, இந்த சம்ல என்ன இருக்கு, 8421 இருக்கு. அப்படியே ரிவர்ஸ், ஸ்டார்ட் வித் 1 எண்ட் வித் 1 எனக்கு என்னது, அப்படியே ரிவர்ஸ். இப்ப அடுத்த ஸ்டெப் சேம் தான், டபுள் பண்ணி எழுதிருங்க நடுவுல உள்ள நம்பரை. அப்ப 4 டபுள் பண்ணா 8, 2 டபுள் பண்ணா 4. சரியா? போன சம்ல இந்த இடத்துல 48 வந்திருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கு, 84 இருக்கு, அப்படியே மாறி இருக்கு. சோ ஆட் பண்ணி எழுதிருங்க, 1 2 4 6, இங்க 4 8 12 2, மிச்சம் 1 8 9. புரியுதா? அப்ப இதே மாதிரி நீங்க 31³ நீங்க செய்யுங்க, 31³ செஞ்சு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரி, அப்ப எண்ட்ல 31 எழுதிருவேன். எண்டில் 31 எழுதிருவோனா, 3² எவ்வளவு, 9. 3³ எவ்வளவு, 27. ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே ரிவர்ஸில் வரப்போகுது. அதுக்கடுத்து என்ன ஆகும், அதே தான், 3 டபுள் பண்ணால் 6, 9 டபுள் பண்ணால் 8. என்ன, அங்கே 27 லாஸ்ட்ல இருந்தது 7 மட்டும் கீழே எழுதுனீங்க, ஆனால் இங்கே லாஸ்ட்ல என்ன இருக்கு, 1 1 தான், அதை அப்படியே எழுதிருவீங்க. 1 3 + 6 எவ்வளவு, 9. 18 + 9 எவ்வளவு, 27. 27க்கு 7 எழுதுவீங்க. மிச்சம் 2 இங்கே இருக்குமா, 2 + 27 = 29 இந்த சேம் நம்பர் தான். சேம் நம்பர்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11³ இருக்குன்னு வச்சுக்கலாம். சேம், இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கா, அதுதான் சேம் நம்பர்னு சொல்றேன். ஓகே, சேம் நம்பர்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட ஏதாவது ஒரு டிஜிட்டை கியூப் பண்ணி அப்படியே 4 தடவை எழுதிருங்க. அதாவது 1³ 1³ 1³ 1³ 1³னா 1 தானே வரப்போது, அதனால 4 தடவை 1 1 1 எழுதிட்டேன். அப்புறம் நடுவில் டபுள் பண்ணுங்க, டபுள் பண்ணா என்ன வரும், 2 இங்கே 2 ஆட் பண்ணி எழுதுனா 1 3 3 1. சரியா? அப்போ 22³னா என்ன பண்ணணும், கோடிங்க, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கா, அப்போ 2³ பண்ணி 4 தடவை எழுதிருங்க. 2³ பண்ணா 8ஆ, அதை 4 தடவை எழுதிருங்க. சரியா? அதுக்கப்புறம் நடுவில் டபுள் பண்ணி எழுதுவேன், இங்கே 16 இங்கேயும் 16 எழுதுங்க, ஆட் பண்ணி 8 இங்கே எழுதிருவேன். 16 8 எவ்வளவு, 24. 24க்கு 4 மட்டும்தான் எழுதணும், மிச்சம் 2 இங்கே கேரி வந்துடணும். அப்போ 8 2 10 பத்தும் 16 26 26க்கு 6, மிச்சம் 2 இங்கே வந்துடும், 2 8 எனக்கு எவ்வளவு, 10. அப்போ 10 648 எனக்கு 22³ ஆன்சர். சரியா?
நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? கவனிங்க, இப்ப இது ஸ்டார்ட் வித் ஒன்னும் இல்ல, எண்ட் வித் ஒன்னும் இல்ல, சேம் நம்பரும் இல்ல. இது வரைக்கும் பார்த்த மூணு டைப்புமே இல்ல தானே, ஒன்லயும் ஸ்டார்ட் ஆகல, ஒன்ல முடியவும் இல்ல, சேம் நம்பராகவும் இல்ல. சரியா? சோ இப்ப நம்ம சொல்ல போறத நீங்க எந்த கியூபுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சொல்ல போறத எந்த கியூபுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கோங்க. ஏ கியூப் ஃபர்ஸ்ட், ஏ கியூப் எழுதணும். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி, சரியா? ஏ ஸ்கொயர் பி அடுத்த டேர்மா இருக்கணும் உங்களுக்கு. அடுத்தது ஏ பி ஸ்கொயர் இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? ஏ பி ஸ்கொயர், லாஸ்ட்ல பி கியூப். இது வந்து உங்களோட டேர்மா இருக்கணும். இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ கியூப் இருக்கா? அப்ப டூ கியூப் எவ்வளவு? எயிட். இந்த இடத்துல எழுதிடலாம் டூ கியூப் எயிட். அடுத்து என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பின்னு இருக்கா? ஏ ஸ்கொயர் பின்னானது ஏங்கிறது இங்க டூ, அப்ப டூ ஸ்கொயர் ஒரு ஃபோர். டூ ஸ்கொயர் எவ்வளவு? ஃபோர். அடுத்து பின்னா இன்டு பி, பின்னா த்ரீ. அப்ப த்ரீ ஃபோர் இன்டு த்ரீ எவ்வளவு? டுவெல்வா? அப்ப இங்க ஏ ஸ்கொயர் பிங்கிறதுல நான் டுவெல் எழுதணும். ஏ ஸ்கொயர் பிங்கிறது டுவெல் எழுதணும். ஏ ஸ்கொயர் பினா ஏ ஸ்கொயர் இன்டு பின்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர்னா இங்க டூ ஸ்கொயர், டூ ஸ்கொயர் ஃபோர், ஃபோர் இன்டு பினா த்ரீ. அப்ப ஃபோர் இன்டு த்ரீ டுவெல். அடுத்து ஏ பி ஸ்கொயர் இருக்கா? அப்ப ஏ வந்து டூ இன்டு பி ஸ்கொயர். அப்ப த்ரீ ஸ்கொயர் எவ்வளவு? நைன். அப்ப அது எயிட்டீன். அந்த எயிட்டீனை இங்க எழுதிருங்க, எயிட்டீனை இங்க எழுதிருங்க. லாஸ்ட்ல பி கியூப். அப்ப த்ரீ கியூப் எவ்வளவு? டுவெண்ட்டி செவன். த்ரீ கியூப் எவ்வளவு? டுவெண்ட்டி செவன். அடுத்த ஸ்டெப் என்னது? சேம் தான், நடுவுல உள்ளதை டபுள் பண்ணி எழுதிருங்க. அப்ப இங்க டுவெண்ட்டி ஃபோர், இங்க என்னது? தேர்ட்டி சிக்ஸ். டுவெண்ட்டி ஃபோர் இங்க என்னது? தேர்ட்டி சிக்ஸ். அப்ப அடுத்த ஸ்டெப் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? டுவெண்ட்டி செவனுக்கு செவனை மட்டும் கீழே இருக்கணும், மிச்சம் ரெண்டு இங்க என்ன ஆயிரும்? கேரி ஆயிருந்தோம்னா அப்ப இருபது. பதினெட்டு பிளஸ் ரெண்டு எவ்வளவு? இருபது. இருபதும் ஒரு முப்பத்தாறும், ஐம்பத்தாறுக்கு ஆறு மட்டும் இங்க எழுதணும், மிச்சம் அஞ்சு இங்க வந்துடணும். மிச்சம் அஞ்சு எழுதணும் இங்க வந்துடணும். இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு ஒரு முப்பத்தாறா? முப்பத்தாறு ஒரு அஞ்சும் எனக்கு ஒன்னு நாற்பத்தி ஒண்ணு மாறிடுமா? நாப்பத்தொன்னுக்கு ஒன்னு மிச்சம் நாலு, கேரி இங்க வந்துடணும். நாலு எட்டும் பன்னெண்டு, நாலு எட்டு எனக்கு எவ்வளவு? பனிரெண்டு. புரியுதா எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு? ஓகேயா? சோ இதுதான் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்றது, கியூப் பண்றது, இந்த சம்சம். சோ அடுத்து சிம்பிளிபிகேஷன்ஸ் சால்வ் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? சோ நீங்க இந்த ஃபார்முலா வந்து எல்லா டைப்புக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? லாஸ்டா பாத்துருக்கிற இந்த கியூப் வந்து எல்லா டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சிம்பிளிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்ப கவனிங்க, சிம்பிளிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் மிக்சடு ஃபிராக்ஷன் சால்வ் பண்றது ஷார்ட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். மேல அப்படியே டைரக்டா ஆட் பண்ணலாம். இல்ல இங்கேயும் ஃபோர் இருந்து இங்கேயும் ஃபோர் இருந்தா தான் என்ன பண்ணலாம், மேல அப்படியே ஆட் பண்ணலாம். ஆனா இங்க வேற நம்பர், இங்க வேற நம்பர் இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இங்க வேற நம்பர், இங்க வேற நம்பர் இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எல்சிஎம் எடுக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ எவ்வளவு? ஒரு டுவெல் பிளஸ் இங்க டூ இன்ட்டு ஃபைவ் எவ்வளவு? ஒரு டென்னு. அடுத்து கீழே இந்த ரெண்டையும் பெருக்கிருங்க, டூ இன்ட்டு ஃபோர் எவ்வளவு? எயிட். சரியா? அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி டூ பை எயிட்னு வருமா? டுவெண்ட்டி டூ பை எயிட். மறுபடியும் இதை சால்வ் பண்ணுங்க, எத்தனை டைம்ஸ் போகும்? ரெண்டு எட்டா பதினாறு, ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டா பதினாறு. அப்போ இருபத்தி ரெண்டுல பதினாறு போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இருபத்தி ரெண்டுல பதினாறு போயிருச்சுன்னா மிச்சம் சிக்ஸ் இருக்குமா? அந்த சிக்ஸ் வந்து எட்டை வச்சு கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? மிச்சம் சிக்ஸ் இருக்குதுன்னா இங்கே பாருங்க, சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு, இங்கே எட்டை வச்சு சிக்ஸை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. எப்பயுமே கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் பெருசாக இருந்தால் தான் கேன்சல் பண்ணலாம். மேலே சின்ன நம்பர் இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போது அது மீதின்னு அர்த்தம். ஸோ சிக்ஸ் பை எயிட்டுன்னு எழுதலாம். இந்த சிக்ஸ் பை எயிட்டை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? த்ரீ பை ஃபோர். அப்போ மொத்தமாக நான் என்ன எழுதிக்கலாம்? டூ த்ரீ பை ஃபோர் எழுதிக்கலாமா? இதை நீங்கள் இவ்வளோ தூரம் எழுதி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக கவனிங்க,
ஃபர்ஸ்ட் இதுல முழு நம்பர் இருக்குதுன்னா, இதுல முழு நம்பர் இருக்குதுன்னா நீங்க அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருங்க. அப்ப ஒன் பிளஸ் ஒன் எவ்வளவு? டூவா? இங்க ஒரு முழு நம்பர் ஒன் இருக்கு, இங்க ஒரு முழு நம்பர் ஒன் இருக்கா? அப்ப ஒன் பிளஸ் ஒன் எனக்கு என்னது? டூவா? அந்த டூவை தனியா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. டூ என்ன பண்ணிருங்க? தனியா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. மிச்சம் என்னது இருக்கு? ஒன் பை டூவும் ஒன் பை ஃபோரும் மட்டும் இருக்கா? ஒன் பை டூவும் ஒன் பை ஃபோரும் மட்டும் இருக்கா? இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும் இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஃபோர் பிளஸ் டூ பை இங்க டூ இன்ட்டு ஃபோர் எயிட்னு கிடைக்குமா? அப்ப எனக்கு என்னன்னு கிடைக்கும்? சிக்ஸ் பை எயிட்னு வந்துடும். சிக்ஸ் பை எயிட்னா த்ரீ பை ஃபோர். ஏற்கனவே இங்க ஒரு டூ எழுதி வச்சிருக்கீங்க, அதுக்கு பக்கத்துல இந்த த்ரீ பை ஃபோரை கொண்டு போய் எழுதிருங்க. அப்ப டூ த்ரீ பை ஃபோர்னு எனக்கு ஆன்சர் இருக்கு. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? முழு நம்பரை எழுதணும். இப்ப ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட, இப்ப கவனிங்க, த்ரீ இன்ட்டு ஃபோர் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்னு இருக்கு, சரியா? இதை நீங்க சால்வ் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது ரெண்டையும் பெருக்கிட்டு அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிட்டு ஆட் பண்ணுவீங்களா, இல்ல ஃபோர் பிளஸ் ஃபைவ் நைன்னு ஃபர்ஸ்ட் எழுதுவீங்களா? நான் கேட்கிற கேள்வி என்னன்னு புரியுதா? த்ரீ இன்ட்டு ஃபோர் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இருக்கு. நான் இப்போ இந்த த்ரீயையும் ஃபைவையும் ஆட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த த்ரீயையும் ஃபைவையும் ஆட் பண்ணலாமா கூடாதா? ஆட் பண்ண கூடாது, சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் செய்யணும். ஆட் பண்ண கூடாது சார். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் செய்யணும், அதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், சரியா? இப்ப இங்க க்வெஸ்சன் ஏன்னா, இப்ப ஒன்னுக்கும் ஆஃப்க்கும் நடுவுல என்ன சிம்பல் இருக்கு? இங்க ஒன்னுக்கும் இந்த ஹாஃப்க்கும் நடுவுல என்ன சிம்பல் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னுக்கும் ஒன் பை ஃபோருக்கும் நடுவுல என்ன சிம்பல் இருக்கு? மல்டிப்ளிகேஷன். அப்படி நீங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னா கவனிங்க, இந்த த்ரீ இருக்கிற இடத்துல இந்த ஒன் இருக்கு, சரியா? இந்த ஃபோர் இருக்கிற இடத்துல இந்த ஒன் பை டூ இருக்கு, பிளஸ் இருக்கிற இடத்துல பிளஸ்ஸே இருக்கு, ஃபைவ் இருக்கிற இடத்துல இந்த ஒன் இருக்கு, சரியா? இந்த சிக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஒன் பை ஃபோர் இருக்கு. இங்க நீங்க ஃபோரையும் ஃபைவையும் ஆட் பண்ண கூடாது, த்ரீயை ஃபைவையும் ஆட் பண்ண கூடாதுன்னா அப்ப இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் நான் ஆட் பண்ணிருக்க கூடாது தானே முதல்லயே? இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் ஆட் பண்ணிருந்திருக்க கூடாது தானே? ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப என்ன பண்ண? ஒன் பிளஸ் ஒன்னு டூன்னு தானே எழுதுனேன். கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அப்ப இங்க மட்டும் நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா கவனிங்க, இதுக்கு நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்குன்னு தான் அர்த்தம், மல்டிபிளிகேஷன் கிடையாது. நடுவுல என்ன சிம்பிள் தான் இருக்குது? பிளஸ் சிம்பிள் தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள்னா ஒன்னு இன்ட்டு அரை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னு கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் ரிசல்ட் எனக்கு என்னதான் வரணும்? அதே நம்பர் தான் வரணும். அப்ப ஒன்னு இன்ட்டு அரைன்னா ரிசல்ட் அரைன்னு தான் இருக்கணும். ஆனா இது ஒன்றரை, ஒன் ஒன் பை டூ நம்ம என்ன தான் சொல்லுவோம்? ஒன்றரை தானே சொல்லுவோம். அப்போ ஒன்றன் வரணும்னா ஒண்ணு கூட அரை என்ன ஆகணும்? ஆட் ஆகணும். மல்டிபிளிகேஷன் சிம்பிள் சொல்லக்கூடாது. அப்போ இங்க நிறைய பேர் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் சொன்னதோட ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க த்ரீ பை டூ எழுதும் போது டூ இன்ட்டு ஒன்னு டூ அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணதுனால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நிறைய பேர் வந்து நடுவுல மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்குதுன்னு எழுதியிருந்திருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? அதான ரீசன், சரியா? ஒன் ஒன் பை டூ பிளஸ் ஒன் ஒன் பை ஃபோர். கவனிங்க, இந்த ரெண்டுக்கு டூ இன்ட்டு ஒன்னு டூ, டூ பிளஸ் ஒன்னு த்ரீ, த்ரீ பை டூன்னு எழுதுனதுனால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு சொல்லிருப்பீங்க. ஆனா நடுவுல இதுல பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. அப்புறம் ஏன் நான் டூ இன்ட்டு ஒன்னு டூன்னு மல்டிபிள் பண்ணேங்கிறத நான் சொல்லிடுறேன், சரியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை ஃபோர் இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணமா? ஏன் கிராஸ் மல்டிபிள் பண்ண? கீழே இந்த டினாமினேட்டர், தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, தொகுதி, பகுதி, தமிழ்ல பகுதி. இந்த பகுதி ரெண்டு வித்தியாசமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன், அதாவது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவேன். இப்போ எல்சிஎம் எடுக்கிறது அதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிராஸ் மல்டிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போ கீழே டிஃப்ரெண்டா டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்தா நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன் பை டூ இருக்கு, பிளஸ் பண்றேன். கவனிங்க, கீழே இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இந்த ஒண்ணுக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒண்ணு இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்ப பாருங்க, இங்க டினாமினேட்டர் வேற, இங்க டினாமினேட்டர் வேற தானே?
அப்ப இந்த ரெண்டுமே வேற வேறையா இருந்தா இந்த ரெண்டையும் நான் என்னதான் பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணுவேன். இந்த கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருந்தாதான் மேல அப்படியே ஆட் பண்ணலாம் ஒன் பிளஸ் ஒன் டூனு. ஆனா இங்க அப்படி டிஃபரெண்டா இல்லாததுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். அப்ப டூ இன்ட்டு ஒன் என்னது டூ தானே, டூ இன்ட்டு ஒன்னு டூ. அதைத்தான் நான் இந்த இடத்துல டூ இன்ட்டு ஒன்னு டூ அப்படின்னு சொன்னது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யும் போது டூ இன்ட்டு ஒன்னு டூ, அடுத்து பிளஸ் ஒன் இன்ட்டு ஒன் என்ன வரப்போது ஒன்னு தான் வரப்போது, ஒன் இன்ட்டு ஒன்னு ஒன்னு பை டூ இன்ட்டு ஒன்னு டூ. அப்போ த்ரீ பை டூ ஆன்சர் வருதா? ஆன்சர் த்ரீ பை டூ வருதா? புரியுதா? அப்ப நடுவுல இங்க என்ன சிம்பிள் தான் இருக்குதுன்னு அர்த்தம், பிளஸ் சிம்பிள் தான் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்ப இப்ப பிளஸ் சிம்பிள் இருக்கேல, எல்லாமே நடுவில் பிளஸ் சிம்பிள். அப்ப இதை கூட்டிட்டு அதை கூட்டினா, அதை கூட்டிட்டு இதை கூட்டினா, சோ நான் முழு நம்பரை கூட்டிடுவேன். ஒன்னு பிளஸ் ஒரு ஒன்னு ரெண்டுன்னு தனியா எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் இது ஒரு அரை, இது ஒரு கால், அப்ப முக்கால், மொத்தம் ரெண்டே முக்கால். சரியா? சோ இப்படித்தான் நீங்க ஆட் பண்ணணும். மிக்சட் ஃபிராக்ஷன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முழு நம்பரை தான் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணணும். இப்ப அடுத்த பாருங்க, இத பாருங்க, இங்க நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது பிளஸ், இங்க நடுவுல என்ன இருக்கு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப பதினாறுக்கும் மூணு பை ஒன்பதுக்கும் நடுவுல பிளஸ் சிம்பிள் தான் இருக்குதுன்னு அர்த்தம். பத்துக்கும் ரெண்டு பை அஞ்சுக்கும் நடுவுல பிளஸ் சிம்பிள் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க செய்யும் போது கவனிங்க, இந்த மைனஸ் எதுக்கு அப்ளிகபிள்னா, இந்த ஃபுல் டேர்முக்கு மைனஸ் அப்ளிகபிள். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல பிளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இது ரெண்டுக்கும் நடுவுல பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப மைனஸ் கொண்டு போய் உள்ள பெருக்கையில இந்த டூ பை ஃபைவ் என்னவாதான் மாறப்போகுது, மைனஸ் டூ பை ஃபைவா தான் மாறும். புரியுதா நான் சொல்றேன்ட்டு? ஓகேயா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இப்ப சால்வ் பண்றீங்கன்னா என்ன சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பதினாறு மைனஸ் பத்துன்னு எழுதிருங்க. பதினாறு மைனஸ் பத்து எவ்வளவு? ஆறா? பதினாறு மைனஸ் பத்து ஆறு. அடுத்து நீங்க என்ன சால்வ் பண்ணுங்க, த்ரீ பை நைனுக்கும் டூ பை ஃபைவுக்கும் சால்வ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சோம்ல, அத மாதிரி செஞ்சீங்கன்னா பதினாறு இன்ட்டு ஒன்பது எவ்வளவு, இது ஒரு தொண்ணூறு, ஒரு ஐம்பத்தி நாலு, நூத்தி நாற்பத்தி நாலுன்னு வருமா, நூத்தி நாற்பத்தி நாலு பிளஸ் ஒரு மூணு, நூத்தி நாற்பத்தி ஏழு பை ஒன்பது அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய நம்பரா வந்துடும். நம்ம அப்படித்தானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம், இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப பதினாறு இன்ட்டு ஒன்பது ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு, இது ஒரு மூணு, நூத்தி நாற்பத்தி ஏழு, நூத்தி நாற்பத்தி ஏழு பை ஒன்பதுன்னு எழுதுறது ஈஸியா, வெறும் மூணு பை ஒன்பதுன்னு எழுதுறது ஈஸியா? இந்த மெத்தட் தானே ஈஸி. சரியா? சோ முழு நம்பரை தனியா எடுத்து சால்வ் பண்ணிருங்க. பதினாறு மைனஸ் பத்து ஆறுன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் த்ரீ பை நைன் மைனஸ் டூ பை ஃபைவ் சால்வ் பண்ணுங்க. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. மூணு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு? பதினஞ்சா? மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு. நெக்ஸ்ட் ஒன்பது இன்ட்டு ரெண்டு எவ்வளவு? பதினெட்டா? அப்போ மைனஸ் பதினெட்டு பை நாற்பத்தஞ்சுன்னு வரும். அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் பாருங்க, பதினஞ்சு மைனஸ் பதினெட்டுனா கவனிங்க, பதினஞ்சுல இருந்து பதினெட்டை கழிக்க போறீங்க. அப்போ நீங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சால்வ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிளை எழுதிக்கோங்க. இங்க பதினஞ்சுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிளை எழுதிருங்க. இப்போ பதினெட்டுக்கும் பதினஞ்சுக்கும் மைனஸ் பண்ணா மூணுன்னு கிடைக்கும். இங்க பெரிய நம்பர் பதினெட்டு தானே, பதினெட்டுக்கு முன்னாடி உள்ள சிம்பிள் எழுது மைனஸ், அப்ப நான் மைனஸ் மூணு எழுதணும் பை ஃபார்ட்டி ஃபைவ். இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா என்னன்னு வரும் எனக்கு, ஒன் பை ஃபிஃப்டீன் கிடைக்கும். சரியா? ஆல்ரெடி இங்க சிக்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி பிளஸ் வந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு சம் செஞ்சோமா, ஒன்றரை ஒன்னே கால் ரெண்டுன்னு எழுதி வச்சிருந்தேன், த்ரீ பை ஃபோர் பிளஸ்ல இருந்துச்சு, கொண்டு போய் த்ரீ பை ஃபோரை இந்த இடத்துல அப்படியே எழுதிட்டேன். ஆனா இங்க பிளஸ் ஒன் பை ஃபைவ் இருக்கு, ஒன் பை ஃபிஃப்டீன் வந்துச்சுன்னா சிக்ஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் நான் இந்த பாட்டில் நான் இந்த இடத்துல எழுதிருவேன். ஆனா இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்குல்ல, சோ இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா மைனஸ் போட்டு தான் ஆகணும். சரியா? இப்ப இத மைனஸ் சால்வ் பண்ணணும்னா நான் மறுபடியும் பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு, தொண்ணூறு மைனஸ் ஒன்னு, ஒன்னு பை ஃபிஃப்டீன் அப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? கவனிங்க, இந்த சிக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டீனை எப்படி சால்வ் பண்ணணும்னா, நார்மலா சால்வ் பண்ணா பதினஞ்சு இங்க கீழே ஒன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க, பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு. அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்யறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த சிக்ஸ வந்து ஃபைவ் பிளஸ் ஒன்னு பிரிச்சுருங்க. சிக்ஸ் என்னன்னு பிரிச்சிருங்க, ஃபைவ் பிளஸ் ஒன்னு பிரிங்க. அதாவது இந்த ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி, இந்த ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி ஒன்னு வர்ற மாதிரி பிரிக்கணும். அப்ப சிக்ஸ நான் எப்படிதான் பிரிக்கலாம், ஃபைவ் பிளஸ் ஒன்னு தானே பிரிக்கலாம், ஃபைவ் பிளஸ் ஒன்னு சிக்ஸ். சரியா? மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டின்னு எழுதுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஒன் மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டீனை சால்வ் பண்ணுங்க. இது ஈஸி தானே, பதினஞ்சு கொண்டு போய் ஆறு கூட பெருக்கிறது தான் எனக்கு கஷ்டமே இல்லையா, பதினஞ்சு கொண்டு வந்து இந்த ஒன்னு கூட பெருக்கிறது ரொம்ப சிம்பிள் தானே. இந்த டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணுங்க, இந்த அஞ்சு தனியா அப்படியே இருக்கட்டும்.
அஞ்சு அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க, பதினஞ்சு இன்ட்டு ஒன்னு பதினஞ்சா ஆடிட்டு மைனஸ் ஒன்னு, அப்ப பதினஞ்சு மைனஸ் ஒன்னு எவ்வளவு எனக்கு பதினாலுன்னு கிடைக்கும். பதினாலு பை பதினஞ்சு சரியா, பதினாலு பை பதினஞ்சு கீழே இருக்கிற நம்பரை விட மேல இருக்கிற நம்பர் சின்னதா தான் இருக்கு, அதை அப்படியே விட்டுரலாம். நடுவுல பிளஸ் இருந்தா இதை நான் எப்படி எழுதிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம், ஃபைவ் பதினாலு பை பதினஞ்சு எழுதிடலாம், இதுதான் ஆன்சர் சரியா. நடுவுல பிளஸ் இருந்தா அப்படியே போட்டு எழுதிருங்க, மைனஸ் இருந்தா மட்டும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணணும், இந்த இங்க இருக்கிற முழு நம்பரை ஒன்னு வர்ற மாதிரி ஒன்னு வர்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டு இதை செய்யணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்ட்டு? அப்ப ஃபைவ் ஃபோர்டீன் பை பிப்டீன் தான் இதோட ஆன்சர். அடுத்த சம் அப்ப நீங்க செய்யறீங்களா? இதை செய்யுங்க, டக்குன்னு செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க. தேர்ட்டீன் மைனஸ் டுவெல் எவ்வளவு? ஒன்னு. கிளியரிங்களா? தேர்ட்டி மைனஸ் டுவெல் ஒன்னு. அடுத்து ஒன் பை எயிட் மைனஸ் டென் பை டுவெல், ஒன் பை எயிட் மைனஸ் டென் பை டுவெல் என்ன வரும், டுவெல் மைனஸ் எயிட்டி பை கவனிங்க. இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. நான் ஆக்சுவலா உங்களுக்கு இப்போதைக்கு நான் எல்சிஎம் டீச் பண்ணாததுனால நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லாம கிராஸ் மல்டிபிள் பண்றதே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, நான் எல்சிஎம் எடுத்தே சால்வ் பண்ணிக்கிறேன். கவனிங்க, பன்னெண்டுக்கும் எட்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா எனக்கு ஆன்சர் என்னன்னு வரும்? பன்னெண்டுக்கும் எட்டுக்கும் எல்சிஎம் நான் என்ன எடுக்கலாம், டுவெண்ட்டி ஃபோர்னு எடுக்கலாமா? அதாவது எட்டை வச்சு டுவெண்ட்டி ஃபோரையும் கேன்சல் பண்ணலாம், இந்த பன்னெண்டை வச்சு டுவெண்ட்டி ஃபோரையும் கேன்சல் பண்ணலாம் தானே சரியா. அப்ப எட்டுன்னு இருக்கிறனா இப்ப டுவெண்ட்டி ஃபோரா மாறிடுச்சு. எப்படி எட்டு டுவெண்ட்டி ஃபோரா மாறும், மூணால பெருக்குனா டுவெண்ட்டி ஃபோரா மாறும். அப்ப நான் மேலையும் மூணால பெருக்கி இருக்கணும் தானே. இப்போ ஒன் இன்ட்டு மூணு மூணு, ஒன் இன்ட்டு மூணு எவ்வளவு மூணு. அடுத்து டுவெல் எப்படி டுவெண்ட்டி ஃபோரா மாறும், டூவால பெருக்கணும். அப்ப மேலையும் நான் டூவால பெருக்கணும், ஆன்சர் டென் இன்ட்டு டூ எவ்வளவு டுவெண்ட்டி, டென் இன்ட்டு டூ எவ்வளவு டுவெண்ட்டி சரியா. அப்ப த்ரீ மைனஸ் டுவெண்ட்டினா எனக்கு ஆன்சர் என்னன்னு வரும், மைனஸ் செவன்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வரும், மைனஸ் செவன்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் சரியா. இப்ப கவனிங்க, டிகே பிளஸ் செவன்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னா நீங்க இந்த இடத்துல என்ன எழுதலாம், ஒன்னுக்கு பக்கத்துல செவன்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டு எழுதிடலாம் சரியா. செவன்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டு முடிச்சிடலாம் செம்ம. ஆனா அங்க மைனஸ் இருக்குதானே, அப்ப மைனஸை சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மைனஸை சால்வ் பண்ணணும். இங்க ஒரு முழு நம்பர் இருந்தா நான் என்ன பண்ண சொன்னேன், ஒன்னுன்னு பிரிக்கிற மாதிரி சொன்னேன். ஆனா அங்க இருக்கிறதே வெறும் ஒண்ணுதானே, அதான் அதுக்கு மேல ஒண்ணுன்னு வர்ற மாதிரி எப்படி பிரிக்கிறது, இருக்கிறதே ஒண்ணுதான். அப்ப இப்ப சால்வ் பண்ணி எழுதுங்க, இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்னு எவ்வளவு, இருபத்தி நாலு தான், மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலு. அப்ப இருபத்தி நாலுல பதினேழு போயாச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும், ஏழு இருக்குமா, சாரி இருபத்தி நாலுல பதினேழு போயாச்சுன்னா ஏழு இருக்கும். அப்ப செவன் பை டுவெண்ட்டி ஃபோர் தான் என்னோட ஆன்சர். இதை இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ செவன் பை டுவெண்ட்டி ஃபோர் எனது என்னோட ஆன்சர்ஸ். புரியுதா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து முடிக்கல சரியா. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து அங்கே பெய்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போர்டு மாஸ் ரூல்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா. சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அடுத்தது சட்ஸ் அண்ட் டிவிசஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்கா ரேஷியோ அந்த மாதிரி ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே சார்.